Hello friends, welcome to my channel. Nikamboda channel la dum biryani eppadi seiradhu adhu vera adukla eppadi seiradhu endradhu paakaporam video ku pogalam. First vandu adappa pakka vechittu oru periya paathrathila enna oothikittu neyi oothikonga. Ennaiyum neyum nalla kaanjadhukaporam patta soombu seeragam star labangam yelakka grambu idellame potittu அதுக்கடுத்து வந்து பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்க ஆரம்பிச்சிடும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து காய் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப மசாலா நம்ம போட போகிறதில்ல. அதனால் இது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த காய் பிரியாணி. என்னடா செய்கிறதுக்கு முன்னாடியே சூப்பராக இருக்கும் சொல்கிறாங்களே பார்க்காதீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இதோடு சேர்த்து வெங்காயத்தையும் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிட்டாச்சு. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. புதினா மல்லி சின்ன சின்னதாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் கழுவி அதை வந்து இதில் சேர்த்து போவோம். புதினா மல்லி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதோட நம்ம மசாலா சேர்த்துருவோம். இதில் நாங்கள் என்ன மசாலா சேர்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள் இதுதாங்க நாங்கள் சேர்த்துருக்கோம். வேறு எந்த ஒரு மிளகாத்தூளும் சேர்க்கலை. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் நிறையாவே போட்டிருக்கோம். தனி மிளகாத்தூள்னா பிரியாணி மசாலா சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். நாங்கள் ஆனால் பிரியாணி மசாலா சேர்க்கலை. இப்போ காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம வேக வச்ச பட்டாணியை இதோட சேர்த்துக்குவோம். பட்டாணி வந்து ரொம்ப வேக வேணாம். நம்ம குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் பட்டாணியை. அதை வந்து இதோட சேர்த்து மசாலா வந்து இதில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மசாலா பிடித்ததுக்கப்புறம் இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா தயிர் லெமன் சேர்க்க போகிறோம். தயிர் லெமனும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ லெமன் சேர்க்குறோம். லெமன் சேர்த்தாச்சு. எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரியாணி அரிசி போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக புளிப்புக்கு லெமன் சேர்த்துக்கோங்க. தயிரும் சேர்த்தாச்சு, லெமனும் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு நாங்கள் வந்து சீரக சம்பா தான் சேர்த்துருக்கோம். சீரக சம்பாவை வந்து நம்ம ஊற வைக்கக்கூடாது. எப்பயுமே சீரக சம்பா செய்கிறதா இருந்தால் அது வந்து அரிசியை வந்து ஊற வைக்காமல் செய்யுங்க. அப்போ தான் வந்து அரிசி வந்து சாப்பாடு வந்து உங்களுக்கு உடையாமல் கிடைக்கும். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கிட்டாச்சு. இது நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்குவோம். உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டுறது இந்த டைமில் ரொம்ப நல்லது. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கணும். இந்த அரிசியை வந்து நல்லா அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எந்த அளவுக்கு கிளறுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. இப்போ அரிசி தண்ணி வந்து கொஞ்சம் நேரம் வற்றணும். கொஞ்சம் தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் குறைஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம விறகை எடுத்துட்டு இந்த நெருப்பை மட்டும் அள்ளி போட்டு வெயிட் வைக்கணும். இப்போ தம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இருந்திருக்கும். இப்போ சூப்பரான சுவையான காய்கறி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக நெய் ஊற்றி இறக்கிருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.